Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்புறம் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அத நீயே சொல்ல. நீ அப்படி என்ன பண்ணிருப்ப? அதுவும் நான் உன ஃபாலோ பண்ற அளவுக்கு இந்த முறை நீ அப்படி என்ன வேலைய பண்ணிருக்க? நான் உன்னை இப்படி எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு அத நீ சொல்லல. எனக்கு உன்னை பார்த்தாலே கோவம் வருது. நீ இவ்ளோ எல்லாம் பண்ணியும் அவ்வளோ கெட்ட வேலைகளை பண்ணிட்டு உன்னால இவ்ளோ நிம்மதியா எப்படி சுத்த முடியுது? உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா? நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றது உனக்கு பிடிக்கலையோ? ஆமா, அதுதான் என் ப்ராப்ளம். உன்னால எப்படி இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுது? இவ்ளோ தப்ப பண்ணிட்டு எப்படி உன்னால இவ்ளோ நிம்மதியா இருக்க முடியுது? நீ என்ன சொல்ல வர பிரீதா? நீயே சொல்லு. நீ அக்ஷயோட ஏன் கான்டாக்ட்ல இருந்த? அக்ஷயோட போன்ல உன் நம்பர் எப்படி வந்துச்சு? ஒருவேளை அவனோட கொலைக்கு காரணம் நீயா என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி என்னதா இருந்துச்சு? நீ பைத்தியம் ஆயிட்ட பிரீதா. நீ என்ன சொல்ல வர? நான் தான் அக்ஷய கொலை பண்ணனா? ஆமா, நீ தான் அக்ஷய கொலை பண்ணிருக்க. நீ தான் அக்ஷய கொன்னிருக்க. இந்த விஷயத்த என்னோட மனசே சொல்லுது. அதோட மனசு எப்பவுமே உண்மையதான் சொல்லும். அக்ஷயோட மரணத்துக்கு பின்னாடி நீ தான் காரணமா இருக்க. சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? அதோட ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிடுறேன். எந்த ஒரு குற்றத்தை நீ செஞ்சியோ அதுக்கான தண்டனையை ஏன் புருஷன் ஜெயில அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு? உனக்கு புரியுதா? நான் எந்த கொலையும் செய்யல, புரிஞ்சுதா? நீ தான் பண்ண. என்கிட்ட இருந்து தப்புச்சில்லான்னு முயற்சி பண்ணாத. என்ன நம்பவே, நீ ஏன் இப்படி பண்ண? நீ தான் அக்ஷய கொன்னிருக்க. ஒருவேளை நீ கொல்லலனா அக்ஷயோட போனை எடுக்க ஏன் முயற்சி பண்ண? நான் எந்த போனையும் திருடல பிரீதா. அப்படியா? நீ போன திருட முயற்சி பண்ணலையா? சும்மா போய் சொல்லாத. உன்னோட அழுக்கான ஸ்லிப்பரோட மஹிராவோட ரூமுக்கு போய் உன்னை ஃபாலோ பண்ற எங்கள நீ ஏமாத்த முயற்சி பண்ணிருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. குற்றவாளியோட குற்றமே எல்லா இடத்துலயும் ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. நீ என்ன பேசுற? எந்த அடையாளம், எந்த குற்றம், யாரு குற்றவாளி? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரீதா, எந்த ஒரு கம்பெனியும் ஒரே ஒரு டிசைன்ல செப்பல் பண்ணி அதை என்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. 1000,00,000 கோடி கணக்குல செப்பல் பண்ணுவாங்க. ஒருவேளை என்கிட்டயும் மஹரா கிட்டயும் சேம் செப்பல் இருந்தா அது என்னுடைய தப்பு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் எ கோயின்சிடென்ஸ். என்ன தசை திருப்ப முயற்சி பண்ணாத. அக்ஷய் எதுக்கு உனக்கு போன் பண்ணா? அவனோட போன்ல உன்னை முட்டாள் நம்பர் 3 சேவ் பண்ணிருக்கான். ஏன் சொல்லு? அதுவும் இல்லாம என்னைக்கு அவன் இறந்து போனானோ அன்னைக்கு கூட அவன் உனக்கு போன் பண்ணிருக்கான். உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாத. நீ பண்ண கொலைக்காக கரண் தான் குற்றவாளியை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஐயோ, அவன் எனக்கு போன் பண்ணிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அவன் ஏன் நம்பர முட்டாள் நம்பர் 3 சேவ் பண்ணிருந்தா அது என்னுடைய தப்பு இல்ல. ஒருவேளை நான் உன்னுடைய நம்பர இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேம்ல சேவ் பண்ணா நீ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவியா? முழு எபிசோட்களையும் இலவசமாக Z5 பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.